வணக்கம், இது ஹெச்டி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது வந்து இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது. இப்போது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷன் வந்து நல்லதாகவும் இருக்கலாம். இப்போ வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, அந்த பல ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ஒரு ஒரு விதமான விஷயங்கள் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இப்போது ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து பேசிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் போகலாம் காரில் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவுமே தெரியாத ஒரு பிளேஸ்க்கு போகலாம், அப்போ தான் வந்து ஒரு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டும் நினைக்கிறாங்க. மறுநாளே அவங்க யோசித்த மாதிரி அந்த ட்ரிப்பை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒரு பிளேஸ், தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு லாங் ட்ரிப் காரில் போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காரை நிறுத்துகிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு வழி இருக்குது, எந்த வழியில் போகிறது அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்காக காரை நிறுத்துகிறாங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு வழி போகுது. அண்டு யோசித்து முடித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, லெஃப்ட் சைட் போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க காரை எடுத்துகிட்டு அந்த லெஃப்ட் சைட் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து நிற்கிறாரு, லைசன்ஸ் செக் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு ட்ரைவ் பண்ணுறவன் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டுருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபைனை வந்து அவங்க கட்ட வேண்டியது இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் இவங்க முன்னாடியே வந்து ரைட் சைடு போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருந்தாங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கும், அது மாதிரியான விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கதையில் வர மாதிரி தான் லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம பண்ண முடியும். நம்ம லெஃப்ட்டும் போய்க்கலாம் ரைட்டும் போய்க்கலாம். இப்போது இங்கே போனால் என்ன பிரச்சனை நடக்கும், இல்லை என்ன நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுவே ரைட் சைடு போகும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது. இது பேர் தான் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இங்கே போயிருந்தால் இது நடந்திருக்கும், அங்கே போயிருந்தால் அது நடந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அண்டு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.